எங்கள் வாழ்வோம், எங்கள் வடமும் மங்காத தமிழ் என்று சங்கே படம். என் தாய் தந்தாரி அன்பு மனைவியை வணங்கி ஆரம்பிக்கின்றேன். இந்த சிறப்பான மான மரபர் மண்டல மாநாட்டினை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மண்டல தலைவர் மான மரபர் லயன் நாராயணமூர்த்தி அவர்களுக்கு மற்றும் அவரது இணையருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஆளுநர் அவர்கள், ஆளுநரை பொறுத்தவரை சொல்லணும்னா எல்லா நிலைகளிலும் என்னை உற்சாகப்படுத்தி, எல்லா நிலைகளிலுமே என்னை உற்சாகப்படுத்தி, நான் ஆர்சியாக இருக்கும் போதே மெம்பர் இண்டக்ஷன்ஸ் பண்ணுங்க, டீம் மெம்பர் இண்டக்ஷன் பண்ணுங்கன்னு கொடுத்து என்னை எல்லாத்தையும் ஒத்துழைச்சி என்னை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்து அடுத்த லெவலில் எனக்கு ஒன்று தேத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டு தன்னை எப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தவர். அவர் எப்பொழுதுமே எனக்கு உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மைக்கை தட்டி கூட என்னை திருத்த மாட்டார், என் முதுகை தட்டி என்னை வாழ்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் அவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நமதே என்ற முழங்கி வரும் சங்கராதம் செய்து வரும் முதல் தலைவாளர் அவர்களுக்கும் நம் அன்பாண்ணன் எனது மதிப்புக்குரிய இரண்டாம் துணை ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட அமைச்சரவை சகாக்களுக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆர்சிபி கோஆர்டினேட்டராகிய சூரியனை சுற்றி வந்த சூறாவளியாக இருந்து இந்த மாவட்டத்தின் தேனியாக சுற்றி மண்டல தலைவருக்கு ஏனையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆர்சிபி கோஆர்டினேட்டர் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்களே, நண்பர்களே, லைன் மெம்பர்களே அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த மண்டல மாநாட்டிலே இந்த கருத்துரை வழங்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லும்போது நமது மண்டல தலைவர்கள் தயவு செய்து நீங்கள் இந்த தீமேட்டிக் அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னார். உரிமையோடு சொன்னார், நான் உடனே சரியென்று ஒப்புக்க மாட்டேன். சிறிது நாள் கழித்து கேட்டார், என்ன தலைப்பு சார் அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்க தலைப்புன்னு சொன்னேன், இல்லை நீங்களே சொல்லுங்க அப்படின்னார். நான் வாழ்த்தியல் அப்படின்னு ஒரு தலைப்பை சொன்னேன். வாழ்த்தியல் புதுசா இருக்கே அப்படின்னு கேட்டார். இருக்கட்டுமே புதுசா, நிறைய பேர் சந்தேகம் இருந்திருக்கும் இல்லையா, இந்த வார்த்தை எதை கேட்டிருக்கீங்களா? அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்த்தியல்ங்கிற வார்த்தை. நம்ம தமிழை பொறுத்தவரை எப்படி கேட்டீங்கன்னா எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம வார்த்தையை அவ்வளோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளான மொழி தமிழ் மொழி பொறுத்தவரைக்கும். இந்த அண்ணனை பார்த்து, சார் நீங்க தைரியமானவங்க சார், நீங்க எனக்காக பேசுங்க சார், நீங்க சொல்லுங்க சார் சொல்லலாம். நீதான் தைரியமான அழைச்ச சொல்லு அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான மொழி. அதனால இந்த வாழ்த்தியல்ங்கிறத என்னுடைய வசதிக்காக இந்த வாழ்த்தியல்ங்கிற மொழியை நான் ஒரு வார்த்தையா நான் சொல்ல அடைய எடுத்துக்கொண்டேன். இந்த வாழ்த்தியலுக்கான காரணங்கள் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி மான மரவர் மண்டல மாநாடு என்ற நண்பர் வைத்திருக்கிறார், அது கூட பல பேர் கேட்டாங்க, என்ன இந்த மான மரவர் மண்டல மாநாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை எனக்கு கேட்டாங்க. அவரை கேட்ட போது எனக்கு தெரியாது, என்ன கேட்டாங்க. பொதுவா சொல்ல போனா நமது ஒரு இனத்துக்கோ மொழிக்கோ இந்த சமூகத்திற்கோ ஏதேனும் பேரிடர் வரும்போது வீரனா பிடிக்கிறான்ல அவன் தான் மரம், சரிதானே? அந்த வீரன் உங்களைத் தவிர யார்? இந்த பேரிடர் காலங்களில் என் சக மண்டல தலைவர் லைன் கணேஷ் இதே பேரிடர் காலத்திலே தன்னைத்தானே இருந்து தன் உயிரை இருந்து இந்த பேரிடர் காலத்தில் இந்த சமூகத்திற்காக தன்னை இருந்த மனிதன் அந்த மரவ குலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த லைன்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அதனால் இது மண்டல மாநாடு என்று கூட நான் சொல்ல மாட்டேன், இது லைன்ஸ் இயக்கத்தின் சொந்த இன்டர்நேஷனல் பன்னாட்டு மாநாடு என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த பொருத்தமான பெயரை வைத்திருக்கிறீர்கள். அதற்காக மண்டல தலைவர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததான் வாழ்த்து. சரிங்க, மண்டல தலைவர் பேர் வச்சுட்டீங்க, மண்டல தலைவருக்கு நினைவாக சொல்லிட்டீங்க, வாழ்த்தியல்னு பேர் வச்சுங்க, அதுக்கு என்னங்க காரணம்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி ஆகணும். நான் வாழ்த்தியல் வாழ்வியல் அறிவியல் அதுபோல வாழ்த்தியல் தான். நீங்க வாழ்த்தியல்ங்கிறது தொடர்ந்து வாழ்த்திக்கொண்டே இருந்து மற்றவர்கள் வாழ்த்தி வாழ்த்தி வாழ்வதே பாராட்டி பாராட்டி மற்றவர்களை பொறுத்து வாழ்ந்து கொண்டே இருந்தால் வாழ்த்தியல் வாழ்வியலுக்கு கொண்டு போவோம் நம்மளை. நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்த்தி வரவேற்கும், நம்மை வாழ வைக்கும். வாழ்த்தினால் வாழலாம், வாழ
வாழ். இது வந்து நம்ம ரெகுலரா சொல்றதானே, வாழ வைத்து வாழ்க்கிற சொல்றோம்ல, இத வாழ்த்து வாழ் அப்படிங்கிறது வாழ்த்தியலின் தாத்பரியம். இதுதான் வாழ்த்தியல். சரி, வாழ்த்தியல் சொல்லியாச்சு. இதை நான் ஆராய்ச்சி மாதிரி சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டேன்னு நினைச்சிருக்கீங்க நீங்க. நானும் ஒரு நாலு ஜோக்கு, ரெண்டு கடி ஜோக்கு, இல்ல ரெண்டு முக்கையாதவும் சொல்லி சொல்லிட்டேன். உங்களுடைய நேரத்தை நீங்க அதிகமான நேரம் நீங்க உட்காந்துருக்கீங்க. நான் உங்களை போர் அடிக்காம சிரிக்கிற மாதிரி சொல்லிட்டு போகலாம். பட் அது ஒரு நோக்கம் இல்லை, கருத்துறைங்கிறது அது நோக்கம் இல்லையா. நம்ம சொல்லும் போது எதுனாலும் சொல்லலாம். அவர் ஒரு நாள் என்ன கேட்டாரு, மண்டலத்தார் சார் மகிழ்ச்சி சார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான், வெற்றி பெற்றாலே மகிழ்ச்சி தரேன் சார் அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க, மகிழ்ச்சி இருப்பதாங்க வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி சில சில விஷயங்கள் நம்ம எப்பொழுதுமே சொல்லிட்டு அன்னன்னைக்கு விஷயங்களை மட்டும் பேசிட்டு ரெண்டு வாட்ஸ்அப் பேசி பேசிட்டு போயிடலாம். சாதாரணமாக வந்து ஒரு டீ போடுற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு ஈகோவை பதுக்கி வச்சு காளைகளை ஆவியாக்கி துக்கங்களை கரைத்து தவறுகளை வடிகட்டி அன்புங்கிற பாலை கலந்து டீ போட்டு குடிங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போகிற விஷயம். ஆனால் லைட்டா பேசுறதை விட நான் சொன்ன சொல் வாழ்க்கைங்கிற சொல் ஒரு தாத்பரியம், வாழ்க்கையின் சூட்சமும் அது ஒரு பந்தரம். அதை நாம் வெரி சீரியஸா மிக முக்கியமானதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அமர்த்தோம். எனக்கு இருந்த தனியார் எண்ணங்கள், எனக்கு இருந்த தனியார் சிந்தனைகள், எனக்கு இருந்த தனியார் திருக்கமான முடிவுகள் ஏற்பட்ட வேண்டாம். நம்ம வந்து ஈதல் இசைப்பட வாழ்தல் ஆசிரியர் ஒரு சுலாபம் வச்சிருந்தாங்க. அப்பவும் ஈதல் இசைப்பட வாழ்ந்து இருக்கும் போது நானே இதற்காகவே நாம் வாழ்கிறோம், அப்படிதான் முக்கியம். நாம் கொடுப்பதற்காக வாழ்கிறோம், வாழ்த்துவதற்காக வாழ்கிறோமே தவிர நாம் வேண்டுவதற்காக வாழவில்லை. நீங்கள் ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்காக வாழ்கிறீர்கள், அது நமக்கு தெரியாது. அதற்காக கடந்த ஆண்டு ஒரு கவிதை கூட சொல்லியிருந்தேன் நான். கடந்த ஆளுநர் அவர்கள் ஸ்மைலாண்டி ஆளுநர்கள் சிறப்பாக பாராட்டினார்கள். ஒரு மூணு நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு முத்திரை பொண்ணு கூட கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாம் வாழ்வது நாம் வாழ்வதற்காகவே மட்டும் இல்லாமல் நாம் மற்றவர்களுக்காக வாழ்கிறோம் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதே போல் வேண்டுதற்காக இல்லை, நமக்கு அது வேணும் இது வேணும் போய் வேண்டது கிடையாது. வாழ்க்கை நாம் எல்லாரையும் வாழ்த்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. பிற வாழ்த்துறதுல அப்படின்னா சார் நம்ம வாழ்வோம். எங்க போனோம் பாருங்க, நல்லா இருங்க. நீ காலையில எத்தனை பேர் வாழ்ந்து வளமுடன் காலை வணக்கம் எல்லாம் வாழ்த்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த எப்பொழுது நல்லா இருக்கும் வாழ்த்திக்கிட்டே இருக்கீங்க. என்ன காரணத்தினால நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்துறதுதான். இதை கருத்தை வந்து சொல்லிட்டேன். ஆனா அது வந்து சும்மா சொல்றது மட்டும் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு தரவுகளோட நெருங்கிக்கிறதுதான். உங்களுக்கு அதை நிரூபணம் பண்ணணும். ஆமா, அது உண்மைதான். நீங்க உறுதியா நினைக்கணும். நீங்க நினைக்காத அளவுக்கு நான் சொன்னா அது சரியில்லை. நினைக்கணும். நீங்கள் அனைவரையுமே அறிந்தவர்கள்தான். நீங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் எங்க போறான்னு கேட்டிருப்பீங்க. இதுல நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பீங்க, அப்படிதானே? ஆன்மீகத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் இருப்பீங்க. இங்க மடையில இருந்தா இருப்பீங்க எல்லாருமே. ஒருத்தர் தெரியும் யாரு என்ன ஓரிருவை தவிர அநேகமா அனைவருக்கும் ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்டதா இருப்பாங்க. நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு இருந்து போறீங்க, உங்க குறைய சொல்றதுக்கோ நீங்க எதோ வேண்டி கேட்டுக்கோ உங்க பிரச்சனை தீர்வதற்கோ உங்க மன அமைதிக்கோ நீங்க கோயிலுக்கு போறீங்க. நீங்க ஆனா அந்த கோயிலுக்கு போகும்போது கோயில உள்ள போகும்போதே ஒரு சண்டமா ஒரு கோழி கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ, அவரு கேள்வி கேட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்க போறது மட்டும் இல்லாம நீங்களும் போய் அதெல்லாம் சொல்லுவீங்க. நம்ம சிவாய் வாழ்க்கை எதுக்கு எடுத்து சொல்றாருன்னா, அடுத்த அடுத்த கண்டிப்பு பண்ணும்போது உங்களை எல்லாத்துக்கும் நீங்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உங்களுக்கு ஒரு வலிக்கிறார். உங்களுக்கு வேகம் கிடைத்தாண்ட வேதனை வழிக பரப்பருக்கும் புண்ணியதன் பெய்கால வெளுக பிறந்தார்க்கு செய்யும் பெண்கள் அவர் சொல்லிட்டு வெளியே வெளியும் சொல்லுவார். அது கூட விட மாட்டார். அப்புறம் போட்டுவார் ஈஸ்வரடி போட்டு. நீங்க எப்பொழுதுமே புகழ்ந்திருக்கணும் வாழ்க்கணுங்கிறத அடிப்படையா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை என்றைக்குமே நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கை சொல்றாரு அவரு, இவட பொழுந்ததுல வாழ்க்கை சொன்னாரு, வெளியன்னு சொன்னாரு, போட்டி போட்டின்னு சொன்னாரு. ஆனா அதோட நிக்கல. கண்ணுதலான கருணைக்கண் காக்க வந்தேன் என்பதற்கு கேட்டால் எல்லாம் கடலறிஞ்சு நிறைந்து மணிறைந்து மிக்கா இடக்கூடியா இங்கிருந்து எல்லை இல்லாதானே நீங்க பெருசீர் பொல்லா இடையே புகழ்வார் ஒரு அடியேங்கிறார். உழவு சொல்லிட்டு இன்னும் புகழ்வார் ஒரு அடியேன்னு தெரியலங்கிறாரு. அப்பதான் இன்னும் சொல்லணும். வெய்யாக தனியார் ஏமான ஆமகுடா பொய்யா இனி எல்லாம் பொய்யாக வந்தபடி மெய்ஞானமாய் இருந்த வைச்சுடரை எஞ்ஞானம் இல்லாத எங்க பெருமானே சொல்றாரு. சொல்லிட்டு பத்தல எனக்கு இன்னும் பொருள் தோணட்ட உன்னை புகழத்துக்கு கேட்டா இப்ப தெரிஞ்சுட்டாரு. சொல்லுவாங்க
சொல்லும் போது ஓம் சனீஸ்வராயமா நீலாஞ்சன சமானாமும் ரவிபுத்திரம் இமாக்கிரதம் சாயமாத்தான் தகம் மூலம் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படின்னு என்ன அவர் பாருங்க சொல்றாங்க. ஆனா அந்த சனீஸ்வரன் வந்து நேரடியா போய் கேட்டா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சரியா இருக்காதுன்னு ஆஞ்சனே சொல்லப்ப சொல்லுவாங்க. ஆஞ்சனே சொல்லுவாங்க சர்வ கல்யாணதாரம் சர்வாபத்கரமாக அவராகராம் அப்படி வாஞ்சனையே வியாபாரம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் போனீங்கன்னா ஈஸியா இவரை பிடிச்சிடலாம் சனீஸ்வரன் பிடிச்சிடலாம். அந்த ஆஞ்சனை எப்படியாப்பட்ட ஆஞ்சனை தெரியுமா அவரை சொல்லும் போது அவர் யாருக்கு இல்லை ஆஞ்சநேயர் சொல்லும் போது நீங்க வந்து உங்க டைரக்டா நம்ம யூஸ் பண்ணி காமிச்சு உங்களுக்கு எப்படி குறையில தூக்க வரணும். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் யாரு அசாத்திய சாதா சுவாமி அசாத்திய தவம் ராம தூத கிருபா சிந்து ராமோட தூதன் அச்சனின்னு சொல்றாரு. அவரை பத்தியே போராட்டம் சொல்லிட்டு எப்பொழுதுமே மற்றவர்கள் சொல்லும் போது மற்றவங்களை பாராட்டி சொல்றது தான் நம்ம வேண்டுதல். இதுதான் வேண்டுதல். நீங்க இப்போ யாருமே எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவங்களை வாழ்த்து கொண்டே இருந்தால் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இவ்வளவுதான் வாழ்த்து. இதுதான் வாழ்த்து. இது நம்மளுடைய வாழ்த்துல இந்து மதம் மட்டும் கிடையாது நீங்க மற்ற மதங்கள்ல கூட விடலாம். இன்னும் அதிகமா சொல்லக்கூடாது. மைக்க கட்டத்துக்கு நான் சொல்லிடுறேன் சின்னதா சொல்லிடுறாங்க. பொதுவாக எந்த மதத்திலும் சொல்லு இப்போ வந்து சொல்றாங்கன்னா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உங்களுடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே உங்களுடைய திருவயிற்று கனியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வாய்ப்புக்கு நன்றி மாறி கிடைக்கிறேன்.